ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் யாஷ்வி விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, கல்யாண வீட்டு சமைக்கிற மாதிரி எப்படி நம்ம காரக்குழம்பு வத்த குழம்பு செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கணும். நம்ம நானாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கத்திரிக்காய் போடும்போது அதில் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலாக ஈரத்தோடையே போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் வெடிச்சிடுச்சு. ஸோ பார்த்து நீங்கள் கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் எவ்வளோ அழகான கலரில் சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணோம்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நிறைய நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது அதே எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமாக வெந்தயம், நாலு சீரகம், அது கூடவே கொஞ்சமாக வடவும் போட்டுக்கோங்க. வடவும் போட்டு பொரிஞ்சதுமே ஒரு 15 பல்லு பூண்டு போல் தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 20 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே கல்லுப்பும் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் தண்ணியில் வெங்காயம் வதக்கும்போது ஊற வச்சுக்கிறேன். ஸோ அது நல்லா ஊறட்டும். இப்போ 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தக்காளியெல்லாம் மேஷ் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயமும் பார்த்தாலே தெரியும் நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன்னா, இது கூடவே 6 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வத்த குழம்பு காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 6 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் இவ்வளோ காரம் வேணாம்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழம்பு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம மறுபடியும் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்க்க போகிறோம். அதனால் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போவே நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ சூப்பரான வாசனை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா அது திப்பியாக இருந்தது. அதனால் இதை மட்டும் நம்ம சேர்த்துருக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு திக்காகணும் குழம்பு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காவை இது கூட சேர்த்துடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம சேர்த்தோம்னா தான் கத்திரிக்காய் வந்து குழம்போடு நல்லா ஊறி அந்த கத்திரிக்காயில் அந்த டேஸ்ட்லாம் இறங்கி இருக்கும். அதுக்காக நான் இப்போவே கத்திரிக்காயை சேர்த்துடுறேன். இப்போது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நான் ஒரு 2 பத்தை போல் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 சில்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கால் தேங்காய்க்கும் கொஞ்சம் கம்மியாக. ஸோ அது கூடவே 1/2 ஸ்பூன் கசகசா, திக்னஸ்க்காக கசகசா சேர்த்துருக்கேன். கசகசாவை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அந்த 1/2 ஸ்பூன் கசகசா, சும்மா ஒரு 4 மிளகு, 4 சீரகம், அது கூட 3 முந்திரி, இதை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை போட்டதுக்கப்புறமா நல்லா கொதி வந்துருச்சு. கத்திரிக்காயோட கலரில் மாறிடுச்சு பாருங்கள் குழம்புல ஊறி. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா தான் அங்கே குழம்பு நல்லா கட்டியாக சுண்டி வரும். ஸோ அந்த டைமில் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இது ஊற்றுனதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வத்தல் வந்து தாளித்து ஊற்ற போகிறோம். நீங்கள் மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், அந்த மாதிரி எந்த வத்தல் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சின்ன கடாயில் நிறையா சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வடகம் போட்டுக்கோங்க, சாரி வத்தல் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த குழம்புக்கு நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 2-3 hours இந்த குழம்பு நல்லா முடிஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா ஊற வச்சு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குங்க குழம்பு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கல்யாண வீட்டில் நம்ம எப்படி வத்த குழம்பு சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.